அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதிபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க இருப்பது அருண்ஜேட்லிக்கு விருது கொடுத்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். பிசினஸ் லைன் நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு சேல்ஸ் மேக்கர் விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் ஜிஎஸ்டி வரி முறையாக அறிமுகம் செய்து காரணத்திற்காக ஜிஎஸ்டி கவுன்சிலிங் விருது வழங்கப்பட்டது. ஜிஎஸ்டி கவுன்சிலிங் சார்பில் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லிக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை வழங்கியவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங். இன்னும் வேடிக்கை என்னவென்றால், நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஜிஎஸ்டியை பற்றி குறை கூறிக்கொண்டிருக்கிறார். குறை கூறிக்கொண்டிருக்க வேளையில் மன்மோகன் சிங் விருதையை வழங்குவது வேடிக்கையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஜிஎஸ்டி முறை குறித்து பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து வைத்து வரும் நிலையில் மன்மோகன் சிங் அதுக்கு விருது கொடுத்த பெரும் சலகலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி பாஜக தற்போது காங்கிரஸை சீட்டி வருகிறது. பாஜக தனது ட்விட்டர் பக்கத்தில் இன்று ஜிஎஸ்டி கவுன்சிலினுக்கு பிசினஸ் லைக் பேக்கர் விருது வழங்கப்பட்டது. அருண்ஜேட்லிக்கு அந்த விருதை வழங்கியவர் மன்மோகன் சிங் ஆவார். இதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் ராகுல் காந்தி என காங்கிரஸை சீண்டிய வகையில் பதிவிட்டிருந்தது. இது குறித்து காங்கிரஸ் எந்தவித பதில் கருத்தையும் இதுவரை கூறவில்லை. காங்கிரஸ் தரப்பில் மன்மோகன் சிங் ஜிஎஸ்டி குறித்து பல்வேறு விமர்சனங்களை கடந்த காலத்தில் வைத்துள்ளார். மன்மோகன் சிங் இது குறித்து 2014 பேசுகையில் உயர் ரக ரூபாய் நோட்டை பண மதிப்பு இழக்கியது மற்றும் ஜிஎஸ்டி வரிமுறை அமல் செய்த விதம் ஆகிய இரண்டும் எந்த மாதிரி தாக்கத்தையும் ஏற்படுத்தின, நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரண்டு மடங்கு பெருமளவை குறைத்து விட்டன என கூறியுள்ளார். அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தன் ஒரு பேசிய கூட்டத்தில் ஜிஎஸ்டி குறித்து பேசுகையில் சுமார் 1250 பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி பெருமளவு குறைக்கப்பட்டன. 18% வரியில் இருந்து பொருட்களுக்கு 12-5% என குறைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில பொருட்களுக்கு வரி விலக்கு கூட அளிக்கப்பட்டுள்ளது. இது மக்களிடம் நாங்கள் கருத்து கேட்டு பின்னர் எடுத்த முடிவாகும். ஆனால் எதிர்கட்சியினரையோ இப்படிப்பட்ட வரலாறு சமிக்க வரிமுறையை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவது வருத்தத்துக்குரியது என்றார் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஜெய்ஹிந்த், வாழ்க ஜிஎஸ்டி, வாழ்க இந்தியா பொருளாதாரம், வாழ்க வாழ்க பாஜக. இன்னும் மேலும் பல திடுக்கிடும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்திட நமது அதிபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடித்திருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. நன்றி.